கிறிஸ்துவுக்கு அருமையான கர்த்தர்தேவ் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை வேளையில் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மார்க்கு 16:17 வாசிப்போம். விசுவாசிக்கிறவர்களாக நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். இதெல்லாம் யார் செய்யணும்? போதகரை காட்டிலும் விசுவாசியா செய்ய வேண்டிய அடையாளங்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சாவு கொண்டு சேதப்படுத்தாது, அவங்களை பிசாச துரத்துகிற வல்லமை கர்த்தர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த பிசாசு துரத்தும்படி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆண்டவரே, இந்த பிசாசு அவனை விட்டு போகும்படியா நான் ஜெபம் பண்ணுறப்பா, அந்த பிசாசு போக மாட்டேன்னு சொல்லி பிசாசு போகிற வரைக்கும் என்ன செய்கிறோம்? நம்ம ஜெபிக்கிற வழியே, ஆனால் அந்த பிசாசு போன பாடு இல்லை. நம்முடைய சொந்த பலத்தினால ஒரு பிசாசை நம்ம செய்ய முடியாதுங்க, துரத்த முடியாது. அந்த தேவ பலன் மட்டுமல்ல, அந்த ஆவிக்குரிய பலத்தை நம்ம பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பிசாசு ஓடக்கூடிய அந்த வரங்கள் நம்மளை கேட்கும் போது தான் கத்தர் ஆ பிசாசு அந்த விடுதலை கொடுக்க முடியும். அப்போ நமக்கு இந்த ஜெபமானவே நம்ம தெரியல. சில பேர் பார்த்தீங்கன்னா இன்னும் அநேக ஜனங்கள் இந்த மத்தையில் 6 சொல்லப்படிய பரமடுத்து ஜெபத்தை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ ஆண்டு சொல்கிறார், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வருஷத்துடைய தேழும்களை மிதிப்பாய், உன் பக்கத்தில் 6 பேர், வலு பக்கத்தில் 16 பேரும் உன் அணுக வாதை உன் கூணார்த்தை அணுகாது. வலு சிற்பத்தை மிதிக்க கத்தர் படத்தை கொடுத்துருவார். பிசாசு ஓட்ட துரத்தக்கூடிய அதிகாரத்தை தெய்வம் செய்தார், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த அதிகாரத்துக்காக நம்ம என்ன செய்யணும்? உபவாசித்து ஜெபித்து அந்த வரங்களை கனிகளை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒரு மனுஷனை பிசாசே அவனை விட்டுப்போ அப்படின்னா என்ன செய்கிறோம்? போய் ஆண்டவரே சீக்கிரமாக இந்த பிசாசை அவனை விட்டு போகிட்டு போட்டுனா ஆண்டவர் எல்லாமே அன்னு செய்கிறோம், கத்திரட்டை போட்டுக்கிறோம். ஆண்டவரே நீங்கள் அந்த பிசாசை அந்த மகனை விட்டு வெளித்தருத்துங்கப்பா. அந்த அதிகாரத்தை தேவன் என்ன செய்த உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். விசுவாசியாக செய்யக்கூடிய அடையாளங்கள் பிசாசுகளை துரத்துவார்கள். அப்போ ஆண்டவரே சீக்கிரமாய் அந்த பிசாசை துரத்துங்கப்பா, சீக்கிரமாய் அந்த பிசாசை அவனை விட்டு விலக்கணும் அனுப்பிச்சிருக்கிறார். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும். இப்போ ஒரு மேல் அதிகாரி நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேல் அதிகாரி ஒரு பெரிய ஒரு அதிகாரி இருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒரு அவங்க ஸ்டாஃப் இருக்காங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னா அவங்க பயந்து ஏதாவது எனக்கு கீழே இருக்க ஸ்டாஃப் சொன்னால் பயந்துக்குவாங்களா? அதனால் என்ன செய்யுங்க, மேல் அதிகாரிட்டு போய் என்ன சொல்லுவீங்க? நீங்களே அந்த சின்ன அதிகாரிட்ட போய் என்ன பண்ணுங்க, சொல்லுங்கன்னு விட்டுருவாங்களா? அவங்க என்ன செய்வாங்க, அம்மா இது உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், நீ தான் உனக்கு கீழே இருக்கிற லேபரை வேலை வாங்கணும், நீ என்னை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி மேலதிகம் என்ன செய்வாருங்களம்மா, திட்டுவார். அதே போல தான் நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம், தேவனே சீக்கிரமாய் அந்த பிசாசு அவனை துரத்தி விடும் என்று சொல்லுகிறார். ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் மட்டும் இல்லை, என் விசுவாசியை எல்லாத்துக்குமே அந்த அதிகாரத்தை தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ அந்த வரங்களும் கனிகளும் நம்ம என்ன செய்யுமா, பெற்றுக்கொள்ள முடியும். அந்த மேலான அதிகாரி யாருன்னா இயேசு. நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய சொந்த பலத்தினால அந்த பிசாசை என்ன பண்ண முடியாது, துரத்த முடியாது. ஆவியினால தான் அந்த பிசாசு என்ன பண்ணணும், அதிகாரத்தோடு இயேசு கிறிஸ்துவிடத்திலும் பிசாசு வந்துச்சு. இந்த கல்லை அப்பமாக்கும் என்று சொல்லு, நீ தாழ குதியும், உன் தூதர்களை ஏங்கி தெரிவிப்பார்கள். இயேசு பிசாச எதனால் ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தையினால் ஜெயித்தார். அப்ப இந்த பிசாசு எவனை விளங்கலாமோ என்று வகை தேடி அடிக்கும் போது நம்ம பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாதுங்க, பயப்படக்கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் உன்னை விட்டு அகன்று போய் விடுவான். 9 வரங்களும் 9 கனிகளும் இலவசமாய் தேவன் கொடுத்துருக்கிறார். அப்போ எதுக்காகனா இந்த பிசாசை துரத்தணும்னா நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் நான் பிசாசை துரத்தி என்ன பண்ண, உலகத்தின அதிபதியை நீங்கள் ஜெயிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வரங்கள் வேணும், கனிகள் வேணும். ஆண்டவர் மேலே நம்ம பாரசமத்துக்கு நம்ம போக முடியாது. ஆண்ட சொல்கிறார்,
பிசு இது வந்து பாஸ்டர் தான் அந்த பிசாசு ஓடணும். போதையோட பிரசங்கம்ன்றது வேலை தான். இதை வாசித்தமே இதெல்லாம் விசுவாசி செய்யக்கூடிய அடையாளங்கள். அப்போ அந்த வரங்களும் கனிகளும் பெற்றுக்கொண்டு ஆண்டவர் நாமத்தில் விசுவாசத்தோடு பெறும்போது பொல்லாத பிசாசே நீ அவனை விட்டு அகண்டு போ அப்படின்னு சொன்னால் அது அப்புறம் போகும் என்று வேதம் சொல்கிறது. நான் பிசாசே போ போன ஜோமுனிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இனிமேல் ஆண்டவரே நான் ஜெபிக்கும் போது நீங்கள் எதையும் நீங்கள் செய்ய வேணா, பொல்லாத ஆவியே அந்த பிசாசே அவனை விட்டு நீ அகண்டு போ. இயேசு கிறிஸ்து நாமத்தினால் கட்டளைக்கு சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, அந்த பிசாசு அவனை விட்டு என்ன பண்ணும், அகண்டு போய்விடும். என்னை விசுவாசிக்க என்னென்னு பெரிய காரியங்கள் செய்வான். ஆண்டவர் பார்த்துக்கோங்க, ஆண்டவர் பார்த்துக்கோங்க, எல்லா பலத்தும் சத்துவத்தை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கத்த கொடுத்துட்டு போயிருக்கிறார். நம்ம ஜெபமண்ணுமோ ஜெபமே ஜெயமாய் மாற்றி கொடுப்போம். ஆண்டவரே நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள், நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லாமல் ஆண்டவரே உங்கள் பிள்ளைங்கப்பா அந்த வரங்களும் கனிகளும் பிள்ளைகளை கொடுங்கப்பா. யோவான் 14:14 சொல்கிறது, என் நாமத்தின் நிமித்தம் இதை கேட்டால் தருவேன், கேட்குறவரும் பெற்றுக்கொள்ளுமான்னு சொன்னீங்கப்பா. இந்த நாளிலே பிசாசு அடிமைத்தனத்திற்கு பிள்ளைகளை அருமையான பார்த்து கொண்டு கர்த்த தேவச்சனமே அதிகாரத்தோடு அந்த பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்கள். பொல்லாத பிசாசு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த மகனை விட்டு நீ அகண்டு போ சொன்னவன்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு வல்லமை ஜீவன் இருக்கிறது. உங்கள் வார்த்தைக்கு வல்லமை ஜீவன் இருக்குது. இந்நாளிலே நீங்கள் புலம்பி அழுக வேண்டாம். பிசாசு நீங்கள் அதிகாரத்தோடு தடுத்தும் போது அவனை முற்றின பண்ணா ஓடி விடுவான். ஒரு வழி அந்த 7 வழி அவன் ஓடி போடுவான். அந்த பலத்தை சத்துவத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா. வரங்களை கனிகளுக்கு கொடுத்து உலகத்துடைய அதிபதியை ஜெயிக்கிறதுக்கூட பலத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. ஆசிபதியும் இயேசுவி நாமத்தினால பிதாவே ஆமே. நிச்சயமாக நான் சொல்கிறேன், இனிமேல் ஆண்டவரே பிசாசு ஓட்டிக்கிட்டே நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லாதீங்க. நீங்கள் ஜெபிங்க, ஜெயத்தை கொடுப்பா, கர்த்தரே காரியத்தை பாய்க்க செய்வான். காட் பிளெஸ் யூ. ஆமென்.